ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம். தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க, ஹவுசிங் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இதுல வந்து முதலீடு பண்ற மாதிரி என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கு, இதோட நிலவரம் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் பத்தி பாக்கலாம். மோஸ்ட்லி நம்ம நிறைய இது பாத்துருக்கோம், ஆனா இதை வந்து நம்ம இப்பதான் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஹவுசிங் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம், சோ இது எப்படி இருக்கு சார், இதோட எதிர்காலம் எப்படி இருக்கு, இதுல நம்ம முதலீடு பண்ணலாமா எப்படி? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுலயும் குறிப்பா இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் அந்த ஒரு பகுதி அப்படின்றது கொஞ்சம் வேகமா வளர்ந்துகிட்டு வர ஒரு பகுதியா நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங்கான டிமாண்ட் அப்படின்றது இப்ப தொடர்ந்து கூடிக்கிட்டே வர மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. அதே அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும் போது இண்டிவிஜுவல்ஸோட பெர் கேபிட்டா இன்கமும் அது ஏறுமுகமா இருக்கிறது அப்படின்றதும் அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் கூட்டுறதும் இன்னொரு காரணமா பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த மாதிரி ஒரு இந்த செக்டார் வந்து இப்போ ஒரு வளர்ச்சியின் பாதையில் ஏற்கனவே வந்தாச்சு. பட் இதுல குறிப்பா ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சில நிறுவனங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹவுசிங் செக்டர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் நம்ம எல்லாத்துலயுமே இந்த கேட்டகரியில கொஞ்சம் சேர்த்த முடியாது. இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நிறுவனம் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல நம்ம எல்ஐசி ஹவுசிங் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப எல்ஐசி ஹவுசிங் எல்லாமே இப்போ உடனே உடனே வாங்கணுமா அப்படின்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வெயிட் பண்ணணும், சரியான ஒரு விலைக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ரெண்டு பகுதியா இல்ல மூணு பகுதியா பிரிச்சு வாங்குறதையும் திட்டமிடணும். அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு அவேர்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முதலீடு செய்யறவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு உண்டான ஆய்வு செய்து அவங்களுடைய முதலீட்டு ஆலோசகர்களையும் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கணும். இது ஒரு டிஸ்க்ளைமரா சொல்றோம். ஓகே, இப்போ முதல் கட்டமா அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இப்போ ஏற்கனவே அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றத்துல இருக்குது. இன்னமும் அது பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஜிட்டரியா இருந்தா கூட அது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதை நம்ம பார்க்கிறோம். இதை வந்து இப்போ இருக்கிற விலை 640 ரூபான்ற விலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில இது கொஞ்சம் இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லும் போது ஒரு 590 ரூபாயில இதை வாங்க ஆரம்பிக்கலாம். ரெண்டா பிரிச்சு வாங்கறதுக்கு ஒரு திட்டமிடலாம். 590 ரூபாயில ஒரு பகுதியும் அதே மாதிரி 525 ரூபா இந்த மாதிரி ரெண்டு இடத்துல இதை வாங்கறது மூலமா இந்த பங்கானது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15% 20% என்ற அளவுக்கு கூட ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இதற்கு அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே பரிச்சயமான சில நிறுவனங்களை தாண்டி இன்னும் சில நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுல அவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அவாஸ் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு AAVAS அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இந்த நிறுவனத்தின் பங்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அது இறங்குமுகமா தான் இருந்தது. இப்போ இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் செக்மெண்ட் அது வர்றதுனால ஒரு திசை திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். கரண்ட்லி இது வந்து 1830 ரூபா இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கு. இப்பயும் வாங்கலாம். ஒரு ஒரு டிப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா வாங்குறதுன்றது இன்னும் கொஞ்சம் விசேஷமான ஒரு விஷயம். ஒருவேளை இந்த பங்கு வந்து நமக்கு ஒரு 1450 ரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கிடைக்க ஆரம்பிச்சா வாங்கலாம். அதே மாதிரி 1340 ரூபாய்க்கு கீழே வந்தாலும் இன்னொரு பகுதியை வாங்கிக்கலாம். இப்படி வாங்கி வைக்கிறது மூலமாக இந்த பங்கானது தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும், ஒரு டார்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்ப இருக்கிறதுல இருந்தே ஒரு 10-12% ஏறுவதற்கான வாய்ப்பு. நம்ம ஒரு டிப்ல வாங்குறது மூலமா என்ன நடக்க வாய்ப்பு உண்டு, இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட். எப்படி பாத்தீங்களாலும் இப்போ ஒரு 1700 ரூபா 1750 ரூபா இதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதனால நம்ம சொன்ன இந்த ரெண்டு டிப்ல வாங்கறதை பத்தி யோசிக்கலாம். அதே மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங்ல இன்னொரு நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இது வந்து இப்போ சமீபத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இறக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு நோட்டம் விட ஆரம்பிக்கலாம்.
ஸோ கரண்ட்லி 875 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. 810 ரூபாயெலாம் வரும்போது இதை பிக்கப் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி ரெண்டாக தான் பிரிச்சுக்கணும், 810 ரூபாயில கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு கொஞ்சம் கீழே டிப்பு கிடைச்சது அப்படின்னா 750 ரூபா, இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து இதை முதலீடு பண்ணுறது மூலமாக இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது, இதுவும் சொன்னேன் இல்லையா, 15-20% அப்படின்ற அளவுக்கு ஒரு 1050 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஆலோசனையா தான் சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு கருத்தா தான் தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். முடிவெடுத்து வாங்குறதுக்கு அவங்க தனியா ஆய்வு செய்யணும். கடைசியா இந்த செக்மெண்ட்ல இன்னொரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நிறுவனம் தான், அதாவது நம்ம பிஎன்பி ஹவுசிங் அப்படின்னு பார்ப்போம். இந்த பிஎன்பி ஹவுசிங் அப்படின்றது ஹவுசிங் ஃபைனான்ஸ், இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு திரும்ப ஒரு கரெக்ஷன் முடிஞ்சு மீண்டும் தன்னுடைய அடுத்த கட்ட ஏற்றத்திற்கு தயார் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கரண்ட்லி இது வந்து 752 ரூபா இந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து இப்போ இருக்கிற விலையில கொஞ்சம் பிக்கப் பண்ணலாம். நல்ல விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல டிப் வரணும். இந்த டிப் அப்படின்றது 660 ரூபா, 670 ரூபா, இது வந்து ஒரு நல்ல விலையாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இப்போ ஜிட்டரியாக தானே இருக்குது, அதனால் பங்குகளை செஞ்சு கையில் வச்சுக்கிட்டு அந்தந்த பங்குகள் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு விலைக்கு கிட்ட வரும்போது நம்ம வாங்குறத திட்டமிடலாம். ஆக இப்போ ஒரு 4 பங்குகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் குறிப்பாக எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், அவாஸ், அப்புறம் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ், தென் பிஎன்பி ஹவுசிங். ஹவுசிங் செக்டாரில் இந்த 4 நிறுவனங்களுமே கவனிக்கத்தக்க நிறுவனங்கள். அதனால் இதை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விருப்பப்படுபவர்கள் தங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பகுதியை சேர்த்துக்கலாம். ஒரு நிறுவனத்தில் மொத்த போர்ட்ஃபோலியோ மதிப்பில் 10% விட ஜாஸ்தியாகவும் பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தேவைப்படுது. ஓகே சார், ஸோ சூப்பரான ஒரு டாபிக். நம்ம வந்து இந்த டாபிக் நம்ம அந்த அளவு எடுத்ததே இல்லை, பட் இது ரொம்ப நிறைய பேர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல வந்து செக்டர்ஸ் அண்ட் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் கேப்பீங்க. உங்களுக்கு சார் வந்து சூப்பரா 4 ஸ்டாக் சொல்லியிருக்காரு, என்னென்ன ஸ்டாக்னு லாஸ்ட்ல கூட அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, செக் பண்ணுங்க சார். நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸும் அண்ட் வந்து வெல்த் வேவும் அடுத்தடுத்து வருது இல்லையா சார், அதை அப்படியே சொல்லிடுங்க சார். கண்டிப்பா, ஏன்னா பினான்சியல் லிட்ரஸின்றது எல்லாருக்குமே வாழ்க்கை கல்வி, கண்டிப்பா படிக்கணும். அந்த வகையில இந்த வெல்த் வே ப்ரோக்ராம் அப்படின்றது பினான்சியல் மார்க்கெட் பத்தி ஒரு கிளியரான ஒரு அவேர்னஸை கொடுக்கும். வர சண்டே அன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் நம்ம 5:30 வரைக்கும் இது நடக்கும். இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கல்வி கொடுக்க ஒரு முயற்சி பண்ணணும், குறிப்பா பெண்களுக்கும், அதே மாதிரி காலேஜ் முடிச்சிருக்க பிள்ளைங்க, இப்போதான் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு நல்ல பயிற்சி வகுப்பா இருக்கும். இதற்கு அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் சொல்லக்கூடிய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், பங்கு சந்தையை வந்து ஒரு முழு நேரமா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தொடர்ந்து ஒரு வருமானம் வரணும் துறை மாற நினைக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு நல்ல பிசினஸாகவும் இதை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு கல்வி இது. இதை வந்து மென்டர்ஷிப்ன்றதுனால லைவ் மார்க்கெட்லேயே காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வர திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது, 4 வார காலம், மண்டே டு ஃப்ரைடே. இதன் மூலமாக அவங்க வந்து வாழ்க்கையில தங்களுக்கான பணம் பண்ணுவதற்கான ஒரு ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதை கத்துக்கிறது மூலமா இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை, கடைசி வரைக்கும் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், சூப்பரான 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு சண்டேவும் மண்டேவும் வருது. சண்டே வந்து வெல்த்வே வருது, மண்டே எஸ்எஃப்எல் வருது. ஸோ குறிப்பா வந்து நம்ம வெல்த்வே கிளாஸ் நம்ம சேனல் வியூவர்ஸ் நம்ம சேனல்ல கொடுக்குற நம்பர் மூலமா புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சார் வந்து ஆஃபர் வேற இந்த ப்ரோக்ராம்ல கிடைக்க போகுது. ஸோ என்னன்றத நீங்க கால் பண்ணி கேளுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கால் பண்ணியும் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பேர் அண்ட் ஊரை வந்து அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாங்க, நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.